வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம நம்மளுடைய விளக்கு கடையில இன்னைக்கு வால் ஹேங்கிங்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத தான் பார்க்க போறோம். வால் ஹேங்கிங்ன்றது ஒரு தனி கேட்டகரியாவே நம்ம வந்து நிறையவே ஐட்டம் வச்சிருக்கிறோம். இப்போ வந்து அதை வந்து டேபிள்ல எடுத்து வச்சு காட்டுற அளவுக்கு அது வந்து ரொம்ப கம்மியான விஷயம் இல்லை. ஸோ நம்ம ஒவ்வொரு ப்ராடக்டாக நம்மளோட டிஸ்பிளேலேயே எப்படி டிஸ்பிளே பண்ணியிருக்கோன்றதையும் நீங்கள் இப்போ பார்க்கலாம். நாம் வால் ஹேங்கிங்கில் ஃபஸ்ட்டு பார்க்குறது சூரியன் முகம். நம்ம வீட்டு வாசலில் சின்னதாக தொங்க விட்டுருப்போம். நிறைய பேர் காசிக்கு போகிறவங்க எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அது பார்த்திங்கன்னா பிராஸ் கோட்டிங்கில் அது இரும்பில் தான் இருக்கும். அது வந்து பிராஸ் கிடையாது, நிறையா இருக்கிறது. அதில் 99% இரும்பில் தான் வரும். அதனால தான் அந்த தகடாட்டம் இருக்கும். பட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிராஸ்லேயே செய்யப்பட்ட சூரியன் முகம். அதுலேயுமே சைசஸ் நிறைய இருக்குது. அது மாதிரி சந்திரன் முகமும் இருக்குது. இதில் சந்திரன் முகமும் இருக்குது, ஒரு பெண்ணோட முகம் மாதிரி கொடுத்துருக்காங்க. சூரிய முகத்திலேயே வந்து 6 இன்ச்சு டயாலேருந்து 12 இன்ச்சு டயா வரைக்கும் நம்மக்கிட்ட இப்போ இருக்குது. அது மாதிரி அப்படியே அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஸ்வஸ்திக் போட்டு நடுவில் விநாயகர் வச்சு ஸ்வஸ்திக் சிம்பிள் இருக்கிற இடம் செல்வ வளத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு வாஸ்து நிபுணர் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம்தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வஸ்திக் சிம்பல் போட்டு நிறைய பேர் கேட்டு வர்றாங்க. அதுக்கு கீழேயே பார்த்தோன்னா ஓம் நம்ம உங்களுக்கு தெரியும். வால் ஹேங்கிங்கில் ஓம் வந்து ரொம்ப அதை இன்ட்ரடியூஸ் பண்ணதே நம்ம தான். இன்றைக்கி நிறைய கடையில் கிடைக்கிது அப்படின்னா கூட இந்த டிசைனை கொண்டு வந்ததே நம்ம விளக்கு கடை தான். அது மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டார் கணேஷ் எல்லாம் சின்ன சின்னதாக அழகழகாக சின்ன சின்னதாக வால் ஹேங்கிங்கில் இப்போ வந்திருக்கு. அது மாதிரி ஹிந்தி ஓமில் விநாயகர் இருக்கிற மாதிரி இதில் பெருசு இருந்தது இப்போ சின்னதும் வந்திருக்கு. அடுத்து புத்தா இதுக்கு முன்னாடி பதிவுகள்லாம் பார்த்துருப்பீங்க, பெருசு இருந்தது, இதை விட பெருசு இருந்தது. அது மாதிரி இந்த கிருஷ்ணாவும் பார்த்திங்கன்னா நியூவாக வந்திருக்கு. கிருஷ்ணர் முகம் அவர் முகத்திலிருந்தே அந்த மயில் வந்து வந்திருக்கிற மாதிரி ஃப்ளூட் வாசிச்சிட்ருக்க மாதிரி ரொம்பவே அழகாக ரவுண்டாக இது ஒரு பிளேட்டு மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே இப்போ அவைலபிளில் இருக்குது. அது மாதிரி பார்த்தோன்னா பெருமாளில் நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டி இருந்தது. இப்போ இந்த விளக்கு கண்காட்சியை ஒட்டி நிறைய பேர் வந்து இது இருந்த எல்லா பெருமாளையும் எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். இப்போ இந்த பெருமாள் வந்து இப்போது வந்திருக்கார். ஸ்டாக் இவர் கூட இல்லாமல் தான் இருந்தார், இப்போ வந்திருக்காரு. அது மாதிரி அடுத்ததான் நம்ம பார்க்கறதும் பெருமாள் முகம்தான். இதில் நம்ம கிட்ட கிட்டத்தட்ட 7-8 சைசஸில் இருந்தார். பெரிய பெருமாளும் இருந்தார். அவருமே நிறைய வீட்டை இப்போ நம்மளுடைய விளக்கு கடையிலேருந்து போய் அலங்கரிக்கிறாரு. அது மாதிரி வால் ஹேங்கிங்கில் வீட்டு என்ட்ரன்ஸில் நான் மாட்டிக்கணும் அல்லது பூஜை ரூம் வாசலில் மாட்டிக்கணும்னு நினைக்கிறவங்க கிஃப்ட் பர்பஸ்க்காக வாங்குறவங்களும் இந்த விளக்கை வந்து வாங்குகிறாங்க. அது மாதிரி சூரிய முகத்திலேயே இன்னொன்று இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய கதகளி முகம். கதகளி முகமும் வந்து இந்த கேரளா ஸ்டைலில் அதுவும் ஒரு 5 இன்ச்சு உயரத்தில் ரொம்ப அழகாக வந்திருக்கு. கலசம் வந்து வீட்டு என்ட்ரன்ஸ்லேயோ பூஜை ரூம் என்ட்ரன்ஸ்லேயோ மேலே மாட்டுறதுன்னா இது வந்து கலசம்ன்றதே லக்ஷ்மியோட சொரூபம்ன்றதுனால இதை வந்து கலச வீட்டு வாசல்லையோ அல்லது சாமி ரூம் என்ட்ரன்ஸ்லேயோ மாட்டுறாங்க. அது மாதிரி தசாவதாரத்துலேயும் வந்து இந்த வால் ஹேங்கிங் இப்போ வந்திருக்கு. சங்கு சக்கரத்தோட முன்னாடி சங்கு சக்கரம்லாம் இருக்காது, பிளெயினாக இருக்கும். இப்போ சங்கு சக்கரத்தோட தசாவதாரம் வால் ஹேங்கிங் அதுலேயுமே வந்து டிஃப்ரெண்ட்டான டைப்ஸ் நிறையா இருக்குது. கற்பக விருட்சத்துலேயே எனக்கு சுவரில் மாற்ற மாதிரி வேணும் அப்படின்லாம் கேட்டு வாங்குறாங்க. அதுவுமே வந்து இப்போது நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்குது. அதில் பெரிய சைசஸ் தான் கீழே மாட்டியிருக்கோம். இப்போது லேட்டஸ்ட்டாக சேலத்துக்கு ஒரு வால் ஹேங்கிங் பெரிய மரம் கொடுத்தோம். கிட்டத்தட்ட 3 அடிக்கு மேலே அதோட உயரம் அப்படியே ஆலமரம் மாதிரி 3D எஃபெக்டில் பயங்கரமாக இருக்கும். வந்தவங்க பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட அது 50,000 கிட்ட அது வந்து சேலத்துக்கு எடுத்துட்டாங்க. அடுத்ததாக பெருமாள். இந்த பெருமாளும் முழு பெருமாளாக அவ்வளோ அழகாக நம்ம என்ட்ரன்ஸ்லேயே, அதாவது எங்கே பார்த்தாலும் இறை உருவங்கள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பெருமாள் வந்து மாட்டிக்கிறாங்க. வாங்கி அவங்களோட ஆஃபீஸில் கூட இதை வந்து செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்றதுனால அதை வாங்கிக்கிறாங்க. அது மாதிரி யானை முகம் எப்பவுமே எல்லாரையுமே ஈர்க்கக்கூடியது என்னென்னா யானை முகம். அதுலேயுமே சைசஸ் வந்து கிட்டத்தட்ட 4 சைஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து இருக்கிறதுலேயே பெருசு.
பர்టిక్యులரா கேரளா மக்களுக்கு இந்த யானை வந்து அவ்வளோ பிடிக்குது. அவங்க வந்தாங்கனாலே கிஃப்டிங் பர்பஸ் அல்லது அவங்க வீட்டுக்கு அப்படினா கண்டிப்பா அந்த யானை ஒன்னு அவங்க எடுக்கறாங்க. அது மாதிரி இந்த இந்த விநாயகர் முகம் மாதிரி இருக்கு. இது யானை முகம் சொல்றத விட விநாயகர் முகம் மாதிரியே திருநீர் பட்டை எல்லாம் போட்டு ரொம்ப அழகா இருக்கு. இது ஆப்போசிட் ஆப்போசிட்டா மாட்டக்கூடியது. இது செட்டா வரும். அது மாதிரி யானை முகத்துல அந்த பெரிய யானை சயமா டிசைன்லயே சின்னது அதவிட சின்னதும் கூட இருக்கு. அது மாதிரி இந்த விநாயகர் முகமும் இப்ப நல்ல ட்ரெண்டியா நிறைய பேர் வாங்க கூடிய விநாயகர் முகமா இருக்கு. விளக்குல கிட்ட நிறைய வெரைட்டி வச்சிருக்கோம். நம்ம வால் ஹேங்கிங் விளக்குல நம்ம கிட்ட நிறையவே வெரைட்டி இருக்கு. அது மாதிரி இந்த லட்சுமி வரக்கூடிய அத்தனை பேரையும் இழுப்பாங்க. பார்த்த உடனே இந்த வால் ஹேங்கிங் கிட்ட வந்து இந்த லட்சுமியை பார்த்து ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லாதவங்களே இருக்காது. அந்த அளவுக்கு இந்த லட்சுமி வந்து ரொம்ப அழகா அம்சமா இருப்பாங்க. அந்த லட்சுமியிலேயே கலர்டு அது மாதிரி அதே டிசைன்ல விநாயகர். ஏன்னா விநாயகர் லக்ஷ்மின்றது வந்து ஒரு செட்டாவே தான் ஒரு பேர் மாதிரியே தான் வந்து நார்த் இந்தியாவில் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து விநாயகரும் லக்ஷ்மியும் சேர்த்து தான் வைக்கணும் அப்படின்றது. ஏன்னா விநாயகர் வந்து சக்தியோட சுரூபம், லக்ஷ்மி வந்து செல்வ கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த ரெண்டும் வரும்போது நம்மளுக்கு சக்தியும் செல்வமும் சேர்ந்து கிடைக்கும் அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. இது மாதிரி பார்த்திங்கன்னா விநாயகர்லேயே இது நல்லா எம்போஸ்டாக ஹெவியாக அடுக்கடுக்காக இருக்கக்கூடிய மாதிரி கீழே வந்து அந்த டிசைனே பார்த்திங்கன்னா நல்ல மன மாதிரி வச்சு ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய விநாயகர். அது மாதிரி இந்த விநாயகரும் பார்த்திங்கன்னா இதே மாடலில் நம்மள்ட்ட கஜலக்ஷ்மி கூட இருக்குது. இதுலேயே கஜலக்ஷ்மியுமே இருக்குது. அடுத்ததாக பார்த்தோன்னா இதுதான் இப்போ நான் சொன்ன இந்த கஜலக்ஷ்மி வந்து இதுதான். உங்களுக்கு பார்த்தா தெரியும் பார்க்கடலில் அப்படியே உட்காந்துருக்க மாதிரி கீழே ஃபுல்லாக அலை தண்ணிக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். தாமரை பீடத்தில் ரெண்டு பக்கமும் யானை வச்சு லக்ஷ்மி உட்காந்துருக்கிற மாதிரி இதுவுமே வால் ஹேங்கிங் தான். அடுத்ததான் இந்த விளக்கு ரொம்பவே ஃபேமஸ். இதுலேயே விநாயகருமே இருக்கார். அது மாதிரி மகிஷாசுர மர்த்தினி அவங்களும் வந்து வால் ஹேங்கிங்கில் நம்ம விளக்கு கடையில் இருக்காங்க. அது மாதிரி கண் திருஷ்டி கணபதி இது ரொம்ப வருஷமாகவே வந்து இந்த கண் திருஷ்டி கணபதி வாங்கணும் அப்படின்றது நிறைய பேரோடது இருக்குது. நிறைய பேர் வீடு வாங்கணும்னு இந்த கண் திருஷ்டி கணபதியும் வாங்குகிறாங்க. டோர் நாக்கரில் பார்த்திங்கன்னா நிறையவே வெரைட்டி இருக்குது. டோர் நாக்கரில் லயன் வச்சு, சீட்டா, புத்தா, ஹார்ஸ், எலிஃபண்ட். எலிஃபண்ட்லேயுமே இது நியூ டிசைன். பார்த்த உடனே எல்லாருக்குமே பிடிக்குது. ரொம்ப அழகாக டோர் நாக்கர் இதுவுமே இப்போ நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்குது. அது மாதிரி விநாயகரில் ரொம்ப குட்டியாகவும் இருக்குது. அழகாக ஒரு 5 இன்ச் 6 இன்ச்லலாம் விநாயகர் முழு உருவமாக அழகாக அப்படியே விக்கிரகமாக இருக்கிற மாதிரி வால் ஹேங்கிங் இருக்குது. அது மாதிரி இந்த விநாயகர் முறம் லக்ஷ்மி முறம் ரொம்பவே வந்து இப்போ ட்ரெண்டில் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. விநாயகர் வந்து மூஞ்சூரில் உட்காந்துருக்கிற மாதிரி, லக்ஷ்மி வந்து யானை மேலே உட்காந்துருக்கிற மாதிரி ரெண்டுமே முறம் அமைப்பில் வந்திருக்கக்கூடிய இது. அடுத்தது பார்த்தோன்னா விநாயகர்லேயே வால் ஹேங்கிங். இதில் பெரிய விநாயகர் இப்போ தான் வந்து திரும்ப ஆர்டர் கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த விநாயகர் அவ்வளோ பெரிய சைஸு, நம்ம டிசைன் பண்ணது தான் அது. அது இப்போ அவைலபிள் இல்லை, பட் அதுவுமே எப்போதுமே இந்த இடத்துல நாங்கள் வச்சுருப்போம். அது மாதிரி பார்த்திங்கன்னா பெருமாள், இந்த பெருமாள் இப்போ புதுசாக வந்திருக்காரு. பெருமாள் வால் ஹேங்கிங்லேயே இவர் புதுசு. அது மாதிரி பார்த்திங்கன்னா ஆங்கிள் வால் விளக்கு மாற்றுறதுக்கு அவ்வளோ ஆங்கிள் கலெக்ஷன் நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்குது. இங்கே இருக்கிறது மட்டும் இல்லை, இதை தவறையும் நிறையவே இருக்குது. அது விளக்கு கடைக்கு வர்றவங்களுக்கு தெரியும், அல்லது நீங்கள் பர்டிகுலராக ஒரு மாடல் சொல்லி கேட்டிங்கனாலும் இருக்கும், உள்ளே இருக்கும் கண்டிப்பாக. அதையும் நாங்கள் எடுத்து கொடுப்போம். அது மாதிரி ஆளில்லை கிருஷ்ணர் இவருமே வந்து எப்போவுமே விளக்கு கடையில் இருப்பார். இதெல்லாமே வந்து எப்போவுமே ஸ்டாக் இருக்கிற மாதிரி பார்ப்போம். ஏன்னா ரொம்ப சென்டிமெண்ட்டாக வாங்குவாங்க. குழந்தை வேணும் அப்படிங்கிறவங்க இதை வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக வாங்குவாங்க. அதனால் எப்போதுமே அதை ஸ்டாக் வச்சுருப்போம். அது மாதிரி கற்பக விருட்சமில் 3 அடி 4 அடி உயர வரைக்கும் நம்மக்கிட்ட கற்பகம் விருட்சம் இருக்குது. அது மாதிரி இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய ராம் தர்பார் வால், அதுவும் பிளேட்டாகவே அழகாக ஒரு பிளேட்டில் முன்னாடி தாஞ்சூர் பிளே பெயிண்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா, பிளேட் வரும் தாஞ்சூர் தட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இதுலேயே
அழகா எம்போஸ்டா ராம் தர்பார் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி தசாவதாரமும் இப்போ பிளேட் வடிவில், அதாவது தனித்தனியா இல்லாம பட் எம்போஸ்டா ரொம்ப அழகா தசாவதாரமுமே இப்போ நம்மளுடைய விளக்கு கடையில இருக்கு. இந்த மாதிரி நிறையவே வெரைட்டி இருக்கு. பெல்லு வால் ஆங்கிள்லயே சின்னது, இந்த இதெல்லாமே வால் ஆங்கிள் தான், அதாவது விளக்கு அல்லது பெல்லு தொங்க விடுற மாதிரி ரொம்ப அழகா டிசைனா பண்ணிட்டு ஒரு பக்கம் விளக்கு ஒரு பக்கம் பெல்லு தொங்க விடுறவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே பெல்லுலையுமே நிறைய வெரைட்டி இருக்கு, பூட்டு வகைகள் இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு ரோ பார்க்கறதுக்கே நீங்க கண்டிப்பா ஒரு 5 to 10 minutes எடுத்துப்பீங்க, அவ்வளோ நிறைய வெரைட்டி இருக்கு. நாம இன்னைக்கு பார்த்த இந்த வால் ஹேங்கிங் உங்க வீட்டையும் அலங்கரிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்குக்கடை .com வெப்சைட்ல வால் ஹேங்கிங் அப்படின்னே தனி கேட்டகரி இருக்கு, அதுலேயே நீங்க செக் பண்ணலாம். செக் பண்ணிட்டு அதுலேயே நீங்க ஆர்டர் பண்ணலாம், அல்லது எங்களுக்கு அதுல இருந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட், இந்த வீடியோல இருந்தே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணியும் நீங்க என்கொயரி பண்ணிக்கலாம். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.